தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே திருமணத்தை மீறிய உறவிலிருந்த மனைவியின் காதலன் கணவனை கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு எஸ்கேப் ஆனவர் சிக்கியது எப்படி? தருமபுரி மாவட்டம் பிக்கனஅள்ளி கிராமத்தில் கழுத்தில் காயத்துடன் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக மகேந்திரமங்கலம் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் உயிரிழந்து கிடந்தவர் பெண்ணாகரம் அருகே உள்ள சமத்துவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி வேலன் என்பது தெரியவந்தது. இவருக்கு சுகன்யா என்ற மனைவியும் மூன்று குழந்தைகளும் உள்ளனர். இவர் எப்படி உயிரிழந்தார்? அவரை கொலை செய்தது யார்? எதற்காக இந்த கொலை நடைபெற்றது என்பது குறித்து அறிய போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். இந்த விசாரணையில் பல தடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. வேலன் அடிக்கடி பெங்களூர் சென்று சென்ட்ரிங் வேலை செய்து வந்துள்ளார். தீபாவளியையொட்டி இவரது மனைவி சுகன்யா தனது தாய் வீடான பிக்கனஅள்ளி கிராமத்திற்கு குழந்தைகளுடன் சென்றுள்ளார். இந்நிலையில் பெங்களூருவில் வேலையை முடித்துவிட்டு மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்காக ஆர்வத்துடன் ஊருக்கு சென்றுள்ளார் வேலன். அங்கு தீபாவளியையொட்டி கிராமத்தில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சியை காண குடும்பத்துடன் சென்றுள்ளார். அங்குதான் வேலனை கொல்வதற்காக திட்டத்துடன் காத்திருந்தார் சுகன்யாவின் காதலன் சத்தியமூர்த்தி. சுகன்யா தாய் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் அவருடன் நெருங்கி பழகி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சத்தியமூர்த்தி. இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருப்பது தெரிய வந்தபோது அதிர்ந்து போன வேலன் இருவரையும் கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்த சத்தியமூர்த்தி வேலனை தீர்த்து கட்ட காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். அதற்கான நேரம் தற்போது வந்துவிட்டதை அறிந்த சத்தியமூர்த்தி தீபாவளி என்று நடன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த வேலனை முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என செல்போன் மூலம் அழைத்துள்ளார். அதனை நம்பி தனியாக அருகில் உள்ள மாந்தோப்பிற்கு சென்ற வேலனை சத்தியமூர்த்தி திட்டமிட்டபடி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்து வயிறு உள்ளிட்ட பகுதிகளில் குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவானார். மகேந்திரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த சத்தியமூர்த்தியை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். திருமணத்தை மீறிய உறவுக்காக காதலியின் கணவனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.